வடகிழக்கு பருவமழை காரணமாக மதுரையில் கடந்த சில நாட்களாகவே மழை பெய்து வந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் 9.8 சென்டிமீட்டர் மழை பெய்தது. இதனால் பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்து உள்ளது. வெள்ள நீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. வெள்ள மழை குறித்து அமைச்சர்கள் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் மூர்த்தி ஆகியோர் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டனர். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மதுரையில் ஓரிரு நாள் பெய்த மழைக்கே ஏன் இந்த அளவு பாதிப்பு என்பதை ஆராய்ந்து மாநகராட்சி தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நாளை நடைபெற இருக்கும் நிலையில் இக்கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. திராவிடம் என்ற சொல்லை கேட்டாலே சிலருக்கு அச்சமாக உள்ளது. திராவிடம் என்பது ஆரியத்தை பதம் பார்க்கும் சொல் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொன்முடியின் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசும் போது குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரயில் தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த 10 கிலோ எடை கொண்ட மரக்கட்டை மீது பயணிகள் ரயில் மோதி சென்றது. மரக்கட்டை ரயிலை கவிழ்ப்பதற்கா என அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு உள்ளனர். இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் எம் எஸ் தோனி ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் தூதராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஹமாஸ் தலைவர் ஈரான் மண்ணில் வைத்து கொல்லப்பட்டதற்கு ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக சுமார் 1 மாதம் கழித்து இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் கிழக்கு மத்திய பகுதியில் போர் மூலம் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ரஷ்யாவுடன் வடகொரிய ராணுவம் இணைந்து உள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். வளர்ந்து வரும் வீரர்களுக்கான T20 ஆசிய கோப்பை கிரிக்கெட்டின் அரையிறுதியில் இந்தியா ஏ அணியை பாகிஸ்தான் ஏ அணி தோற்கடித்து அதிர்ச்சி அளித்துள்ளது. முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 206 ரன்கள் குவித்தது. இந்தியா ஏ அணியால் 186 ரன்கள் மட்டுமே அடிக்க முடிந்தது.